வணக்கம். தலைப்புச் செய்திகள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு சிறப்பு பள்ளியில் பயின்று 442 மதிப்பெண் பெற்ற கண் பார்வையற்ற மாணவியை செஞ்சிலுவை சங்கத்தினர் நல உதவிகளை வழங்கி வாழ்த்தினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் இயங்கி வரும் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் ஆனந்தரங்க பிள்ளை அரசு சிறப்பு பள்ளி 100% தேர்ச்சி பெற்று பெருமை சேர்த்துள்ளது. இச்சிறப்பு பள்ளியில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவி சண்முகப்பிரியா 442 மதிப்பெண் பெற்றுள்ளார். முழு பார்வையற்ற இவர் 1ஆம் வகுப்பு முதல் சிறப்பு பள்ளியில் படித்துள்ளார். ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த சண்முகப்பிரியா எதிர்காலத்தில் IAS அதிகாரியாக ஆக வேண்டும் என கூறியுள்ளார். அவரை இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினர் நேரில் சந்தித்து நல உதவிகளை வழங்கி வாழ்த்தினர். சங்க புதுச்சேரி கிளைத் தலைவர் லட்சுமிபதி மற்றும் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினை அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறித்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினை அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நவநாட்களில் தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி இன்று நடைபெற்றது. முன்னதாக புனித ஆந்திரேயா ஆலய பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் ஜெயராக்கினி அன்னையின் சுரூபம் வைக்கப்பட்டது. அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. ஆலயத்தை சுற்றி தேர்பவனி வர கிறித்தவர்கள் கிறித்தவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர். இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 10ஆம் தேதி வெளியானது. இதில் 89.14% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் 2024-25 கல்வியாண்டிற்கான பிளஸ் ஒன் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கும் என கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் பிளஸ் ஒன் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. இதில் மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் வந்து ஆர்வமாக விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 22ஆம் தேதி பள்ளிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகோற்சவ விழா நடைபெற்றது. வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைஷ்ணவ நாயுடு கௌரவ மரபினர் ஏற்பாட்டில் 53ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 10 மணிக்கு விசேஷ திருமஞ்சனமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் ஸ்ரீதரன் நாயுடு, செயலாளர் ஆனந்தராஜ் நாயுடு, பொருளாளர் முரளிதரன் நாயுடு, வைஷ்ணவ நாயுடு, கௌரவ மரபினர் மற்றும் விழா குழுவினர் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி சந்தானராமன் மிகச்சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருவள்ளுவர் நகரில் பட்டாசு வெடித்தபோது ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகரில் பட்டாசு வெடித்தபோது ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த செங்கேணி என்பவரின் குடிசை வீடு தீக்கிரையானது. சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அதிமுக துணை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி வழங்கினார். அப்போது தொகுதி செயலாளர் பழனிசாமி, மயில்வேல், ஹரிகிருஷ்ணா, முனியாண்டி, சிவா, ராம், கணபதி, முருகையன், பிரபு உட்பட பலர் உடனிருந்தனர். நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அளவில் முதலிடம் பிடித்த ரீஜினல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள சிவப்பிரகாசம் நாடார் கல்வி அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் ரீஜினல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளி 12 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. அதேபோல 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது.
இந்த சாதனைக்கு வித்திட்ட ஆசிரியர்களையும் வெற்றி பெற்ற மாணவர்களையும் பள்ளியின் தாளர் ஜி என் எஸ் ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாக பிரிவு முதல்வர் கருணாநிதி, ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயத்தில் ராமானுஜ ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயம் மற்றும் பஜனை மடம். இந்த ஆலயத்தில் ராமானுஜர் ஜெயந்தியை முன்னிட்டு காலை சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட அரங்க ராமானுஜருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 4000 திவ்ய பிரபந்தம் பாடல்களை பாடியவாறு ராமானுஜருக்கு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ராமானுஜருக்கு முற்று ஓதுதல் செய்து ராமானுஜரை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ராமானுஜர் பஜனை மட சிறப்பு அதிகாரி அன்புச்செல்வன் தலைமையில் தேவநாதன் பாகவதர், பாலாஜி, நித்தீஸ்வரர் ஏஜென்சிஸ் மற்றும் விழாக்குழுவின் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நூதன முறையில் ஏமாற்றி 6 பேரிடம் 166,000 மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நகரப்பகுதியைச் சேர்ந்தவர் சரவணகுமார் இவரை அண்மையில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தபடியே இணைய வழியில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி இணைய வழியில் குறிப்பிட்ட செயலி மூலம் ரூபாய் 36,000 முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டார். இதேபோல சூர்யா என்பவரும் ரூபாய் 71,000 செலுத்தி ஏமாந்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த சுதா என்பவர் தனது மகனுக்கு நீட் பயிற்சிக்காக இணையதளம் மூலம் குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ரூபாய் 15,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். கீர்த்திவர்மன் என்பவர் இணைய வழி விளையாட்டு பிரிவு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து ரூபாய் 18,000 கட்டி ஏமாந்துள்ளார். ஐயப்பன் மற்றும் கதிரவன் ஆகிய இருவர் வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 10,000 மர்ம நபர்கள் ஏமாற்றி எடுத்துள்ளனர். இந்த புகார்கள் குறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லக்கு வீதியுலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் உள்ள திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். இதில் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்க்கு நால்வர் புஷ்ப பல்லக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் நால்வரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெறுபவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம் என விளம்பரங்கள் ஒட்டப்பட்டுள்ளது. விதிகளை மீறி வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெறுவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றமாகும். அவ்வாறு அடமானம் வைத்து பணம் பெறுபவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் சட்டவிரோதமாக வாகன பதிவு சான்றிதழின் மேல் பணம் அளிப்பவரிடமிருந்து பணம் பெற்று தண்டனைக்குள்ளாக வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.